2015க்கு அப்புறம் தண்ணியே வரல. எங்களுக்குலாம் மனசாட்சி படி சொன்னா வயசானவங்க வந்து தண்ணி பிடிக்கிறாங்களே குடத்துக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, தண்ணி பிடிச்சாலும் இல்லாட்டி குடிக்கிற தண்ணிக்கு வசதி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து தண்ணியே இந்த மாதிரி தெருவில் வராது போல, நம்ம வந்து கவர்மெண்ட் வாட்டர் நம்பி தான் இருக்கோம், இல்லை உடம்புல தெம்பு இருக்கும் தூக்கிட்டு தான் இருக்கும்ன்ற லெவலுக்கே போயிட்டோம். எப்படியுமே பழைய கதை தான், எப்படி இருந்தாலும் திருப்பி இதே ப்ராப்ளம் தான் ஆக போகுதுன்னு சொல்லி நினைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளில் வேலைகள்லாம் கடகடகடன்னு நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அதுவும் நம்ம ஒரு லேடி எம்பியாக இருக்காங்க, அவங்க வந்து பண்ணுறதுங்க வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியாச்சு. இந்த வாட்டி எங்களுக்கு தண்ணிக்கு நல்ல மனப்பூர்வமாக இருக்குது, ஒரு குடம் அடிக்க சொல்ல அவங்கள தான் நினச்சிக்கிறேன் நான். ஒரு மாதம்தான், ஒரு போன மாதம் எடுத்துமே கொடுத்தோன்னே 2 வாரத்துலேயே அவங்க எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு உடனே ஆள் அனுப்பிட்டாங்க. இத்தனை வருஷமாக இருந்த பிரச்சனை உடனே தீர்ந்துடுது. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த் பர்சனாலிட்டி, வயசானவங்க பெரியவங்க சின்னவங்க அதை எந்த பேத பாஷனும் பார்க்காதவங்க, பார்க்காத நல்ல மனுஷி. கடகடன் வந்துட்டு தெரு முழுக்க விசிட் பண்ணி வேறு என்ன உங்களுக்குலாம் குறை இருக்கா, எல்லார் வீட்லையும் ஒரு ஒரு வீட்டாக போய் எல்லாருமே விசிட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப மக்களோட மக்களாக பழகி எல்லாரோட குறைகளும் நல்லபடியாக கேட்டு பண்ணித்தராங்க. ஒரு அனுபவம் இல்லாத முதலமைச்சர் வரதை தான் என்னோட பார்வையில் பர்சனலாக நான் பார்த்தேன். 30 டேஸ் ஆச்சா 60 டேஸ் ஆச்சான்னு தெரியல, சாதனை பண்ணது அதை விட அதிகமாகிட்டே வருது. அண்ட் இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய நீட்டுக்கு எதிர்த்து தைரியமாக சண்டை போடுற முதலமைச்சரை பெருமையாக பார்க்குறோம். இப்போ அவர் வந்தால் விடியல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, விடியல் வந்துதா? வந்தது, வந்து நிஜமாக வந்தது. வணக்கம், உங்கள் பேர் சார்? என் பேர் ஜெய்சங்கர், இது என்னோட மனைவி நித்யா. சரி, இப்போ வந்து உங்கள் தொகுதியான தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க வந்து நீங்கள் கொடுத்த மனுக்கள்லாம் வந்து எப்படி இது பண்ணிகிட்ருக்காங்க, நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க? முக்கியமாக சொல்லணும்னா இந்த தெருவில் வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து 2015க்கு அப்புறம் தண்ணியே வரல. அந்த ஃப்ளட்டு வந்த அப்புறம் ஏதோ ட்ரைனேஜ் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி எப்படியோ பண்ணி பார்த்தாங்க, கண்டிப்பாக தண்ணியே வரல. எங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்கும். சில பேருக்காவது லாரி பிடிக்கிற அளவுக்கு வசதி இருக்கும், தெரு பின்னாடி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வயசானவங்களாம் இருப்பாங்க, அவங்களால வரக்கூட முடியாது. எங்களுக்குலாம் மனசாட்சி படி சொன்னால் வயசானவங்க வந்து தண்ணி பிடிக்கிறாங்களே குடத்துக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்காங்க, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, தண்ணி பிடிச்சாலும் இல்லாட்டி குடிக்கிற தண்ணிக்கு வசதி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த வாட்டி வந்து கரெக்டாக ஐடியாவாக பிளான் பண்ணி என்ன பண்ணால், இந்த லாக்டவுன் அப்போ வண்டிலாம் எதுவும் நகராதுன்னு தெரிஞ்ச உடனே நீட்டாக டிஎம்கேல பிளான் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட் கனெக்ஷன் எங்கள் தெருக்கு ஆப்போசிட் ரோடு அப்படியே ஒரு எல் எடுத்துன்னா மெயின் வாட்டர் அந்த மாதிரி கொடுத்து ப்ரெஷரும் நல்லபடியாக வர மாதிரி பண்ணி ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணி கரெக்டாக இந்த லாக்டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எங்களுக்கு தண்ணி வர வச்சு கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்னது உண்மை, அவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் மாண்புமிகு மேடம் எம்பி அவங்க நிறைய வாட்டி இங்கே வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் எங்ககிட்ட வந்தது ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வாட்டி வந்தது, இந்த வாட்டி நன்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சுது. என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக தண்ணி விழாமல் இருந்தது. இது பல முறை முயன்றோம், இதை வந்து எங்களால் பண்ண முடியாமல் நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படணும். அவங்க லாஸ்ட் விசிட் வரும்போது அவங்களோட நாலேஜுக்கு போயிருந்தது. இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக அதை நல்லா பவர்ஃபுல்லாக ஈஸியாக அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க வந்து இந்த இடத்துக்கு ரெகுலராக வரதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ வந்து அவங்களுடைய அணுகுமுறை பண்ணுறோம். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த் பர்சனாலிட்டி, வயசானவங்க பெரியவங்க சின்னவங்க அதை எந்த பேத பாஷனும் பார்க்காதவங்க, பார்க்காத நல்ல மனுஷி. இந்த தெரு வந்து திருவாமிலே இருக்குன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. போன வாரம் வந்து இந்த மாதிரி தண்ணிலாம் கொடுத்து முடிச்சு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் ரெக்வஸ்ட் கொடுத்தவொடனே கடகடன் வந்துட்டு தெரு முழுக்க விசிட் பண்ணி வேறு என்ன உங்களுக்குலாம் குறை இருக்கா, எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு வீட்டாக போய் எல்லாருமே விசிட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப மக்களோட மக்களாக பழகி எல்லாரோட குறைகளும் நல்லபடியாக கேட்டு பண்ணித்தராங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்களோட குறைகளும். ஆமாம், அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 வருஷமாக இந்த தண்ணி ப்ராப்ளம்ங்கிறது தூக்கி தூக்கி நான் என் மாமியார் என் ஹஸ்பண்ட் 3 பேர்த்த மாற்றி பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இது வரும்போது வந்து சரி இது எப்படியுமே பழைய கதை தான், எப்படி இருந்தாலும் திருப்பி இதே ப்ராப்ளம் தான் ஆக போகுதுன்னு சொல்லி நினைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளில் வேலைகள்லாம் கடகடகடன்னு நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஸோ அவங்கள பார்க்கும்போது ஓவர் நைட்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே இந்த ப்ராப்ளம் இருக்குது உடனே ரெக்டிஃபை பண்ணணும்னு ஓவர் நைட்டில் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அதுவும் நம்ம இதில் ஒரு லேடி எம்பியாக இருக்காங்க, அவங்க வந்து பண்ணுறதுங்க வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியாச்சு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் சந்திரன், நான் எம்பியார் பக்தர்கள் போல தங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன். சுப்பு தெருவில் 1-4 வருட காலமாக குடிநீர் தண்ணீர் வரவில்லை. நான் பல முயற்சி எடுத்தும்
முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் மூலமாக முயற்சி எடுத்தும் நடைபெறவில்லை. முயற்சி எடுத்தார்கள், நடைபெறவில்லை. ஆனால் தளபதி அவர்களுடைய ஆட்சிக்கு வந்தவுடன் நம்ப சிலர்களில் உள்ள நண்பர்கள், பக்கத்து தெருவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோழர்கள் அனைவரும் சேர்த்து வட்டச் செயலாளர் அவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினரை அணுகி எங்களுக்கு தண்ணீர் வர ஏற்பாடு செய்த கூட்டத்துக்கு எம்பிஆர் பக்தன் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வந்து தண்ணிக்கு மெயினாக வந்து செஞ்சுருக்காங்க எங்களுக்கு இப்போ சொன்னதுக்கு. இது வாட்டி இத்தனை வாட்டியோட இன்னைக்கு இந்த வாட்டி எங்களுக்கு தண்ணிக்கு நல்ல மனப்பூர்வமாக இருக்குது. ஒரு குடம் அடிக்க சொல்ல அவங்கள தான் நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா வீட்டில் தண்ணி இல்லாமல் குடம் பிடிச்சி பிடிச்சி காலையில் எழுந்து உடம்பு வர முடியாது என் வீட்டுக்காருக்கு, தண்ணி தூக்கவே முடியல என்னால். சரி, அதனால் வீடு கூட காலி பண்ணி ஒரு வருஷம் சொந்த வீடை விட்டுட்டு போய் வெளியில் இருந்தேன். அவள் இப்போ தான் கொரோனா கோசம் வந்துட்டோம். இப்போ தண்ணி வரவே ரொம்ப நல்லாயிருக்கு எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த ஒரு மாதம் அவங்க வந்ததை கேட்டவுடனே கவுன்சிலர் வந்தவங்க, அப்போ நாங்கள் பேசணும் பேசணுன்னு எங்களுக்கு தண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 20 நாள் ஆச்சு வந்து. இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சௌகரியமாக, காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குல்ல. தண்ணி இல்லாமல் லாரிக்கு டைமுக்காக வராது, அதுக்கு காத்துன்னு இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க எல்லாமே நம்ம மனு கொடுத்தோம், எல்லாம் போன இதுலேருந்து ஒரு 10 வருஷமாக கொடுத்துன்னு இருக்கோம். எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இங்கே ஒரு மாதம்தான், ஒரு போன மாதம் எடுத்துமே கொடுத்தோன்னே 2 வாரத்துலேயே அவங்க எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு உடனே ஆள் அனுப்பிட்டாங்க. உடனே இது பண்ணி எல்லா இத்தனை வருஷமாக இருந்த பிரச்சனை உடனே தீர்ந்துடுது. அவங்க வந்து மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? ரொம்ப எளிமையாக இருந்தது. அவங்கள ஒரு எம்பி மாதிரியே நாங்கள் ஃபீல் பண்ணதில்லை. ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோடதையும் வந்துட்டு ஒரு அன்பாக ஒரு தாய் உள்ளமாக கேட்டு எல்லாத்தையும் கேட்டாங்க. முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போதே வந்து முக்கியமான சில குறைகள் வந்து 100 நாட்களுக்கு தீர்க்கப்படும்ங்கிறது அவரோட இதாக கொடுத்தார். ப்ரொபகண்டாவில் வந்து ஒரு இதை வாக்காக கொடுத்துருந்தார். நிச்சயமாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த தண்ணி பிரச்சனையை வந்து ஒரு 3 மாதம் சால்வ் பண்ணுறேங்கிறதே அது வந்து அவர் பண்ண மிகப்பெரிய சாதகம் தான். ஏன்னா என்னென்னோ நாங்களும் பார்த்துட்டோம். ஏன்னா முயற்சி பண்ணாங்க, வரலை, இப்படி கொடுத்து பார்த்தாங்க, அப்படி வந்தால் சமயத்தில் வரும், ஆனால் ப்ரெஷர் வராது, கடைசியில் இருக்கிறவங்க வரும், நமக்கு வராது, அந்த மாதிரி ஒரே பல குழப்பங்களாக இருந்து தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து தண்ணியே இந்த மாதிரி தெருவில் வராது போல, நம்ம வந்து கவர்மெண்ட் வாட்டர் நம்பி தான் இருக்கோம், இல்லை உடம்புல தெம்பு இருக்கும், தூக்கிட்டு தான் இருக்கணுன்ற லெவலுக்கே போயிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கடைசி கடைக்கு எல்லாம் வந்துட்டு பிடி கூட வரமாட்டோம். அவங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து தண்ணி மழை பெஞ்சு ஊறுனா தண்ணி, இல்லாட்டி கேன் வாட்டர் வச்சுட்டு கை காசில் வச்சுட்டு தான் பண்ணாங்க. நிச்சயமாக வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் 100 நாளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை பற்றி தெருவில் இருக்கிற எல்லாரோட நல்மணிப்பு பெற்றுங்கிறது நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் பண்ண மிகப்பெரிய சாதனை. கண்டிப்பாக அதை நிச்சயமாக சொல்லுவோம். நம்மளுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது இந்த கேள்வி ரொம்ப சந்தோஷமான கேள்வி. என்னென்னா எல்லாருக்குமே இது சந்தோஷமான கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே 30 டேஸ் ஆச்சா 60 டேஸ் ஆச்சான்னு தெரில, அவர் இது பண்ண சாதனை பண்ணது அதை விட அதிகமாகிட்டே வருது. நான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ சேராத ஒரு தனிப்பட்ட முறையில் தனியான ஒரு பொதுமக்களாக நின்று பார்க்கும்போது ஒரு அனுபவம் இல்லாத முதலமைச்சர் வராத தான் என்னோடய பார்வையில் பர்சனலாக நான் பார்த்தேன். அவர் முதல் வார்த்தையே பார்த்தீங்கன்னா அவரோட பேரை உச்சத்துலேருந்தே ஒரு கம்பீரமாக தான் இருந்தது. முத்துவேல் கருணாநிதி ஆகிய நான் அதிலிருந்து இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணாருன்னு தெரில. அது வரைக்கும் நிறைய சாதனை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த உழவர் இதை வந்துட்டு விவசாயத்துறையை வந்து உழவருக்கும் சேர்த்து ஒரு இதாக பண்ணியிருந்தார். அண்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆவின் பால் விலையை குறைச்சார். நிறைய இருக்குது டக் டக்குன்னு ஞாபகம் வரல. அண்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஓட்டளிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு ஓட்டளிக்காத மக்களுக்கும் சேர்த்து நல்லது பண்ணோம். அவங்க ஏன் அழிக்கல, ஓட்டு நமக்கு போடலை அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு பண்ணணுன்ற அளவுக்கு அவரோட இது இருக்குது. அண்டு எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களோ யார் யாராவது அதிகாரத்தை உபயோகப்படுத்தி தவறு செஞ்சாங்கன்னா இமீடியட்டாக அவங்கள நீக்கப்படும். அந்த மாதிரி ஜஸ்ட் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அது அவரோட ஆட்சி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ரேஷன் ஆஃபீஸில் வேலை செஞ்சுறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க தான் பிடிக்கும். ஏன்னா அந்த ஃபீல்டில் தான் எங்களுக்கு வேலை கிடச்சிது. ஆனால் அவங்க தான் வரணும், நாங்கள் லாஸ்ட்டு மட்டுமே எங்களுக்கு அது தான். இங்கே இருக்கவங்களாம் ரெட்டலில் தான், நாங்கள் ஒண்டி தான் இப்படி இருக்கோம் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சித்தப்பா மட்டும் இப்படி இருக்காங்களே நீட்டு சொல்லுவாங்க. அவர் இன்னும் மாறலை, அவர் உடம்பு சரியில்லை. ஐயோ நம்ம கருணாநிதி வந்துடுறா ஐயோ, எங்கள் வீட்டு பையன்கிட்ட சொல்ல தாத்தாலாம், நம்ம தாத்தா தான் நல்லா செய்வார், கவர்மெண்ட் வேலை தான் போடுவார், உனக்கு கூட கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சொல்லிட்டு இப்போ கூட ஏதோ ரெண்டு போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நாங்கள் இந்த இதில் கொடுத்த மனுவில் வந்து டாஸ்மாக் எங்கள் பக்கத்துலேயே இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணணுங்கிறது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். அது வந்து கண்டிப்பாக குடிசுக்கிட்ட நிறைவேற்றணும். வேறு என்னெல்லாம் மனு கொடுக்கலாம் அப்படின்னு, வேறு என்ன ஒரு கோரிக்கைன்னு இருக்கணும் அவங்களுக்கான கோரிக்கைகள், ஒரு சாதாரண மக்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னு?
நீங்கள் நாலு இடத்துக்கு போகிறீங்க, சரி ஓகே இப்படிலாம் இருக்குது, இந்த ஏரியா இப்படி இருக்குது, இதுக்கு என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படி, டெவலப் எப்படி பண்ணலாம் அப்படி? எங்கள் எங்கள் லொக்காலிட்டி எங்கள் தெருவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா முன்னாடி இருக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. இந்த தெருவு வந்து நல்லா ப்ராடாக இருக்கும், நல்ல விரிவான தெருவு தான். பட் முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தெருவை குறுக்கி இது பண்ணிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வரப்போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. முக்கால்வாசி பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வயசானவங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற மக்கள் தான் இங்கே திருப்பி அதே ஃபேமிலி அப்படி இருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வரது கூட தெருவு முக்கு. இன்ஃபேக்ட் எங்களோட ஃபாதர் இன்லாக்கு கூட நாங்கள் அட்மிட் பண்ணணும்னு நினைக்கும் போது நாங்கள் ஆம்புலன்ஸ் தெருவு முக்கிலே நின்றுடுச்சு. நாங்கள் தான் இங்கேருந்து ஸ்ட்ரெச்சர் போக வேண்டிய சிச்சுவேஷன். ஏன்னா ரெண்டு விஷயம் என்னென்னா, தெரு என்ட்ரன்ஸ் சின்னதாக்குறதுனால ரோட்டில் போகிறவங்களா இது ரொம்ப சின்ன தெருன்னு சொல்லிட்டு யாராவது பைக் அவங்க பாட்டு போட்டு எங்கேயா செல்ஃபோன் வாங்க போகிறது, மளிகை கடை போகிறது அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அவசரத்துக்கு யாருக்கா வெளில போகணும், இல்லை ஒரு கார் உள்ளே வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எங்கள் தெருவில் நாங்கள் இந்த வாட்டி தமிழிசை தங்கப்பண்டியன் நம்ம அவங்க போன வாரம் வந்தப்போ கூட அதுதான் கோரிக்கையாக சொன்னோம். ஒரு நேம் போர்டு ஒன்று போட்டு இந்த மாதிரி பைக்லாம் பார்க் பண்ணால் டவு பண்ணி இழுத்து செய்யப்படும், அதே மாதிரி வேறு அவுட் சைட் பார்க்கிங்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறலாம் போட்டுக்கணும். அட்லீஸ்ட் மக்கள் போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எப்படின்னா இப்போ ஒரு கார் ஒன்று போச்சுன்னா எழுத்தாப்பில் எந்த வண்டியும் வர முடியாது. அதே மாதிரி எழுத்தாப்பில் யாராவது நாங்கள் யாரும் வெளியே கிளம்ப மாட்டோம், அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் போகும். அந்த மாதிரி அடைச்சிட்டாங்க போட்டு அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தோன்னா பொதுமக்களோட ஈஸியான போக்குவரத்துக்கும் இந்த மாதிரி ஆம்புலன்ஸு இல்லை அவசரத்துக்கு தான் வரணுன்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது வந்து நாங்கள் போன வாரம் திரு தமிழிசை தங்கப்பாண்டி எங்கள் தெரு விசிட் வந்தப்போ அடுத்த கோரிக்கையாக சொன்னோம். தண்ணி வந்துருச்சு, மிகப்பெரிய ரிலீஃபு. அதுக்கடுத்து இதையும் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்றதை நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். வந்து இதை இங்கே பிராந்திக்கிற ஒயின் ஷாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கோம். என்னெல்லாம் மனுலாம் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இப்போ கொடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி கொடுத்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி பெருசாக அதுதான் அமைஞ்சது. இப்போ கொடுக்கப்பட்ட மனு பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு சிலர் வந்து விதவையாக இருக்காங்க, அவங்களுக்கு காசு வேணும், அவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் முதியோர் தொகைக்காக கொடுத்துருந்தாங்க. என்டையர் ஏரியாவும் ஒரே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொன்னாங்க. அது என்னென்னா, இங்கே இருக்க ஒயின் ஷாப்பை வந்துட்டு மாற்றணும், எடுக்கணும். அதனால் இங்கே பலர் அவதிப்பட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அது கோவில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதால அது கோவிலுக்கும் போக முடியல, கடைக்கும் போக முடியல. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கோம். தொடங்குறதா சொல்லிட்டு உறுதி அடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அவர் வந்தால் விடியல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விடியல் வந்துதா? வந்து நிஜமாக வந்தது. இனிமேலும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஆட்சி மாறி இருக்கல, மாறணும் தான். ஆட்சி மாறி வந்தால் தான் நல்லது. இப்போ மாறி வந்திருக்கு, ஏதோ கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லாட்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே தொடர்ந்து மக்களுக்காகவே இருக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை.